ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் பொழுது பெரும்பாலும் வீட்டில் மொத்தமாக அரைத்து வைத்து விடுவோம் அப்படி அரைக்கும் பொழுது அதிகபட்சம் மூன்று நாள் வரை மாவு புளிக்காமல் அப்படியே இருக்கும் நான்காவது நாள் கட்டாயம் எல்லோருக்கும் மாவு புளித்து விடுவது உண்டு இட்லி தோசைக்கு அரைக்கும் மாவு ஒரு வாரம் ஆனாலும் கொஞ்சம் கூட புளிக்கவே கூடாது என்றால் இந்த முறையில் மாவை அரைக்க வேண்டும் அது எப்படின்னு தெரிஞ்சு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இட்லி தோசைக்கு அரைக்க அரிசியை அதிகம் ஊற வைக்க கூடாது அதிகபட்சம் மூன்று மணி நேரம் அல்லது நான்கு மணி நேரம் வரை ஊற வைத்தால் போதும் அதற்கு மேல் ஊற வைத்தால் மாவு வேகமாக பிடிக்க வாய்ப்புகள் அதிகம் உளுந்தை ஒரு மணி நேரம் ஊற வைத்தால் போதும் நன்கு ஊறிவிடும் மாவு அரைக்கும் பொழுது நீண்ட நேரம் அரைக்க கூடாது சிலர் மாவு அரைத்து கொண்டே வேறு வேலையை பார்த்து கொண்டிருப்பார்கள் அதில் நேரம் போவது அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும் எனவே மாவு அரைக்கும் பொழுது நேரத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் மாவு அதிக நேரம் அரைபடும் பொழுது கிரைண்டர் சூடாகி அதிலேயே மாவு வேகமாக புளிக்கும் இதனால் மாவு அரைக்கும் பொழுது ஐஸ் வாட்டர் பயன்படுத்தி அரைப்பது நல்ல ஐடியாவாக இருக்கும் முதலில் உளுந்தை போட்டு ஆட்டும் பொழுது சிறிதளவு ஐஸ் வாட்டரை ஊற்றிவிட்டு பின்னர் உளுந்தை போட வேண்டும் உளுந்து நன்கு பொங்க பொங்க ஆட்ட தண்ணீரை இடையிடையே ஜில்லென்று தெளித்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி ஆட்டினால் உபரி அதிகமாக கிடைக்கும் உளுந்து அரைவிட அதிகபட்சம் இருபத்தைந்து நிமிடங்கள் முதல் முப்பது நிமிடம் போதும் அரைக்கும் பொழுது இடையிடையே தள்ளி விடுவதற்கு கைகளை பயன்படுத்தாமல் மரக்கரண்டி அல்லது பிளாஸ்டிக் கரண்டி போன்றவற்றை பயன்படுத்தலாம் பின்னர் உளுந்தை தனியை எடுத்துவிட்டு விட்டு அரிசியை முன் ஐஸ் வாட்டரை சிறிதளவு தெளித்துவிட்டு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை போட்டு அரைக்க வேண்டும் அரிசி அரைபட பதினைந்து நிமிடம் முதல் இருபது நிமிடங்கள் வரை போதும் சற்று சொற் கொரகொரப்பாக தொண்ணூறு வீதம் அரிசி அரைபட்டு இருந்தால் போதும் அரிசி அரைபட்டு முடிந்ததும் எடுத்து வைத்துள்ள உளுந்தை அதில் சேர்த்து கிரைண்டர்லேயே விடுங்கள் அரிசியும் உளுந்தும் சேர்ந்து கிரைண்டரில் இறுதியாக கலந்த பின்னர் எடுத்து பாத்திரத்திற்கு மாற்றுங்கள் இப்படி கலக்கும் அதில் உப்பு சேர்த்து விடக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாவை பாத்திரத்துக்கு மாற்றிய பின் கைகளை பயன்படுத்தாமல் தேவையான அளவுக்கு இட்லிக்கு மட்டும் தனியே ஒரு பாத்திரத்தில் எடுத்துவிட்டு மீதம் இருக்கும் மாவை உப்பு போடாமல் அப்படியே பிரிட்ஜ் ஸ்டோர் வைத்துக் கொள்ளுங்கள் இட்லிக்கு பாத்திரத்தில் மாற்றிய மாவில் மட்டும் தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்து கலந்து வெளியில் வைத்து விடுங்கள் நீங்கள் வெளியில் மூன்று மணி நேரம் வைத்திருந்தால் போதும் அதன் பிறகு பிரிட்ஜில் எடுத்து வைத்து விடுங்கள் மீண்டும் காலையில் எழுந்தவுடன் வெளியில் வைத்தால் போதும் நீங்கள் இட்லி சுடுவதற்கு மாவு தேவையான பதத்திற்கு புளித்து விட்டிருக்கும் இப்படி செய்யும் பொழுது ஒரு வாரம் ஆனாலும் பிரிட்ஜில் இருக்கும் மாவு வெளியில் வைத்த மாவும் கொஞ்சம் கூட புளிக்காது அப்படியே இருக்கும் எடுத்து வைத்த உப்பு கலக்காத மாவை தேவையான பொழுது தோசைக்கு உப்பு கலந்து சுட்டுக்கொள்ளலாம். கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்